நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்திலிருந்து நாம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஷார்ட்டா நான் யார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனியோட நான் உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆஸ் உங்களுடைய ஹோஸ்ட் ஒரு மகள் சொன்னாங்க, ஐ எம் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன், ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்கிறேன். ஐ ஹாவ் 2 பிசினஸஸ், ரெண்டு பிசினஸ் வைத்திருக்கிறேன். ஒன்னு ஐ பெயிண்ட் அண்ட் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், அண்ட் இன்னொரு காரியம் ஐ ஆல்சோ ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ், ஐ டூ ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் அட் ஹோம். ஸோ அந்த காரியத்தை பண்ணுகிறேன். இது எல்லாவற்றையும் தாண்டி இட்ஸ் பீன் 17 இயர்ஸ், 17 வருடங்களாக ஐ எம் டூயிங் மினிஸ்ட்ரி. வி ஹாவ் சர்ச் ஹியர் இன் சென்னை, சென்னையில சபை வைத்திருக்கிறோம். 17 வருடங்களாக நான் ஊழியத்துல இருக்கிற ஊழியம் செய்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தார் வந்து ரொம்ப 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 ஒரு பாவர்ட்டில இருந்து, ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில இருந்து வந்தவர்கள். எப்படின்னா, எங்க அப்பாவும் அம்மாவையும் என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவங்க லிட்ரலா எனக்கும் என்னுடைய தங்கைக்கும் பால் வாங்கி கொடுக்க கூட முடியாத நிலைமையில சென்னையில அவர்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அவங்களும் போதகர்களா இருக்கிறாங்க 40 வருஷமாக. சோ எங்களுக்கு சென்னை, இந்தியா முழுவதுமாக 209 சபைகள் இப்போ இருக்கு. ஆனா அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பினப்ப சென்னையில எங்க ரெண்டு பேருக்கும் பால் வாங்கி கொடுக்க முடியாம, நம்ம எல்லாருக்கும் பெண்களா இருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், எங்க அம்மா சாப்பாடை வடிச்சு அந்த தண்ணி, அந்த வடி தண்ணியை எடுத்து பாட்டில ஊத்தி அதை குலுக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, சக்கரை போட்டு எனக்கும் என் தங்கச்சிக்கும் கொடுப்பாங்களாம். எங்களுக்கு பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கஞ்சி தண்ணிய குடிச்சு, தட் இஸ் ஹவ் வி குரூ. ஆனா என்னதான் அந்த ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும், ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து கொண்டு அவங்க தேவர் கீப் ட்ரஸ்டிங் காட், ஆண்டவரே நீர் எங்க நிலைமைய மாத்துவீங்க, உங்களுடைய வார்த்தை எங்க வாழ்க்கையை மாற்றும், எங்க சூழ்நிலைகளை மாற்றும், எங்க ஊழியங்களை மாற்றும் அப்படின்னு அவர்களுக்கு இருந்த விசுவாசம். இன்னைக்கு நான் சொல்றேன், பெருமைக்கு சொல்லுகிறதுக்காக நான் சொல்லவில்லை, ஆனா அந்த பால் கூட குடிக்க முடியாத நிலைமையில இருந்த எங்களை என் தேவன், என்னையும் சரி என் தங்கையும் சரி, முழு நேர மருத்துவர்களாக ஆண்டவர் மாற்றினார். ஆமென். யோசிச்சு பாருங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் இப்ப போர்டு எக்ஸாம் போகுது, படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரே ஒரு ஆசை இருக்கும், நான் டாக்டர் ஆயிடணும் இல்லைன்னா நான் இன்ஜினியர் ஆயிடும். ஆனா இந்த உலகத்துல இதுதான் பெஸ்ட்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேஷனை என் தேவன் அந்த பால் கூட வாங்கி கொடுக்க முடியாத பெற்றோர்களுடைய வாழ்க்கையில செய்தார். அது கர்த்தர் மாத்திரமே. ஆமென். ஆண்டவர் மாத்திரமே. நான் எதுக்காக இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ நான் முழு நேர ஊழியத்துல இருக்கிறேன். என்னுடைய மருத்துவ தொழில நான் பணத்திற்காக செய்யல. ஐ எம் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ. என்னுடைய நாலேஜ நான் தேவனுக்கு என்று, ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு என்று ஐ எம் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ. ஐ டோன்ட் ஏர்ன் எனி மணி அவுட் ஆஃப் மை ப்ரொஃபஷன். என்னுடைய ப்ரொஃபஷன்ல இருந்து, ஏன்னா நான் ஆண்டுட்ட சொன்ன ஆண்டவரே என்ன நீங்க மாத்த முடியும்னா, அதற்கு பின்னாடி நீங்க தான் இருந்தீங்க, தேர் வாஸ் நோபடி எல்ஸ். சோ ஐ வாண்ட் டு சர்வ் யூன்னு நான் என்னை ஒப்பு கொடுத்ததுனால இப்ப நான் முழு நேர ஊழியத்துல சபையில போதகராக, என்னுடைய கணவனும் எங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டு, வி ஆர் தேர். சோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் எனி ஒன் ஆஃப் யூ இந்த இடத்துல இங்க இருக்கிற பெண்கள் மத்தியில, ஆண்டவரே நான் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, லெட் மீ டெல் யூ, இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு காட், ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் இஸ் நத்திங் தட் கேன் நாட் பி சேஞ்ச்ட் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில மாற்றப்பட முடியாதது என்று ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், நீங்க நம்பி இருக்கிற நபர்கள் மாறலாம், நீங்க நம்பி இருக்கிற எஜுகேஷன் மாறலாம், நீங்க நம்பி இருக்கிற ஒர்க் மாறலாம், நீங்க நம்பி இருக்கிற குடும்பம் மாறலாம், நீங்க நம்பி இருக்கிற பைனான்சஸ் மாறலாம், நீங்க நம்பி இருக்கிற அசட்ஸ் மாறலாம், நீங்க நம்பி இருக்கிற எந்த காரியம் வேணாலும் உங்க வாழ்க்கையை விட்டு மாறி போகலாம். ஆனா என் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் மாத்திரம் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வசனத்திற்கு நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்திலிருந்து ஒரு பெயர்
சூட்டப்படாத ஒரு பெண்மணியை குறித்து நான் உங்களோடு கூட பேச போறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆவியில ஐ சீ திஸ் நம்பர் அக்டோபர் 24 அப்படின்ற ஒரு டேட் நான் பாக்குறேன். அக்டோபர் 24 இங்க இருக்கிற யாருக்காவது அக்டோபர் 24 என்ற அந்த டேட் தொடர்புள்ளவர்களா இருக்கீங்களா? ஐ சி அக்டோபர் 24 யார் அது? Can I see your face? Can you unmute? Because I see this word October 24 அப்படின்ற ஒரு 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 டேட் நான் பாக்குறேன். அது நீங்க உங்க நீங்க தொடர்புடையவர்களா இருப்பீங்கன்னா I want you to unmute and show your video because I don't know how to really operate this. Please show yourself. கர்த்தர் உங்களோடு கூட பேசிருக்கிறார். I see that அக்டோபர் 24. பிளீஸ் டோன்ட் டேக் டைம், இல்லனா மினிஸ்ட்ரிக்கு டைம் இருக்காது. எஸ், மை ஹஸ்பண்ட்ஸ் பர்த்டே. சாரி, மை ஹஸ்பண்ட்ஸ் பர்த்டே. யுவர் ஹஸ்பண்ட்ஸ் பர்த்டே. சிஸ்டர், ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் சிஸ்டர், பட் காட் இஸ் சேயிங் ஹீ இஸ் பிரிங்கிங் ஜாய் ஃபார் ஆல் த ஸ்ட்ரெயின் யூ ஹேவ் கான் த்ரூ. I don't know why and I don't know who you are, but when I saw October 24 indra thediye na paarkumbodhu Karthar solugirar, there are a lot of shames and pains that you have gone through, your family have gone through, but God is saying I am bringing a season of joy. I also see, sister, I also see God bringing a healing, God bringing a healing. I don't know luck or much, and I don't know whether somebody is sick in your family or is there anything that you're waiting God upon, but I see the healing hand of God. Now so when nariya nerathile, I don't know why I feel this in my spirit, nariya nerathile we think that you know healing na enakku paper la varanume nama nanikkrom, but nariya nerathile you know extension of health is healing. I see God is giving an extension of health, extension of health. கர்த்தர் கட்டளையிடுகிறத பாக்குற மோஷி காமானா சிஸ்டர் இருக்கிறீங்களா? ரோமா சென்சேரே மகாந்தே லியாம் ரோமானா, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஐ speak that family will be protected, Father Lord. I speak that family will be protected. Mashi kamama lo di bara shatadada yake mali yangra do mana sante de 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 yoli ka baba santara yesuvin naamathila ungal kudumbathai aashirvadikiren sister. Thank you Lord. So nyayadhipathigal 13th adhigarathile நாம பார்க்கும்போது ஒரு பெயர் சூட்டப்படாத ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். அந்த பெயர் சூட்டப்படாத பெண்மணி, அந்த அந்த பெண்மணிக்கு நாம ஒரு பெயரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா என்ன பெயரை சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னா அவர்களை மனோவாவின் மனைவின்னு சாரி என்ன மனோவாவின் மனைவி என்று சொல்லலாம், அல்லது சிம்சோனுடைய தாய் என்று சொல்லலாம். அவங்களை என்னன்னு சொல்லலாம், மனோவாவினுடைய மனைவின்னு சொல்லலாம், அல்லது சிம்சோனுடைய தாய் என்று நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சோ இந்த பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா வேதாகமத்துல நேம் கொடுக்கப்படல. There was no name given to this woman. பட் ஆனா யோசிச்சு பாருங்க, ஐ வாண்ட் யூ டு இமேஜின் வித் மீ, என்னோடு கூட இத இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாம அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நியாயாதிபதிகள் 13 இரண்டாவது வசனத்துல வசனம் சொல்லுது, அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். சோ கவனிங்க, ஒரு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு, there is a prayer request that they are waiting on. தேவனிடத்துல ஒரு ஒரு ஜெபக்குறிப்போடு, ஒரு வேண்டுதலோடு, ஒரு மிரக்கிள்காக இந்த குடும்பம் காத்திருக்கிறத பாக்குறோம். இவங்களுடைய ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னா பிள்ளை வேணும். This is their prayer request. இன்னைக்கு இந்த இடத்துல சில பெண்கள் இருக்கலாம், ஆண்டவரே மேபி உங்களுக்கு பிள்ளை தேவைப்படலாம். இன்னும் சிலருக்கு மேபி ஆண்டவரே எனக்கு
I want this miracle to be done. என் குடும்பத்துல இந்த மிரக்கிள் நடக்கணும், என் குடும்பத்துல இந்த அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்துல இந்த I expect this miracle to happen அப்படினு ஏதோ ஒரு காரியத்துக்காக மனோவாவை போல, மனோவாவின் மனைவியை போல நீங்களும் காத்து கொண்டிருக்கலாம். I want you to listen to me carefully. இப்போ 13:1 இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். சரி, இப்ப என்னோட கூட இமேஜின் பண்ணுங்க, என்னோட கூட ஐ வாண்ட் டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. இங்க ஒரு கப்பிள், ஒரு ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு ஃபேமிலி ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறாங்க. அதே இன்னொரு சைடு பேரலா இன்னொரு சூழ்நிலை நடக்குது. அது என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஆண்டவர் பெலிஸ்தியர்களின் இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமையினால என்ன பண்றார் அப்படின்னா, இஸ்ரவேலர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். I want you to imagine with me. கவனிக்கிறீங்களா? என்னோடு கூட இமேஜின் பண்ணுங்க, என்னோடு கூட இமேஜின் பண்ணுங்க. ஒரு சைடு ஒரு ஃபேமிலி வெயிட்டிங் ஆன் காட் ஃபார் அ பிரேக் த்ரூ, இன்னொரு சைடு ஒரு நேஷன் வெயிட்டிங் ஆன் காட் ஃபார் டெலிவரன்ஸ். ஒரு 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 தேசம் தேவன் இடத்துல ஒரு டெலிவரன்ஸ்க்காக வெயிட் பண்ணுது. நம்மளுடைய சர்ப்ரைஸ்க்கு என்ன அப்படின்னா, இந்த மொத்த நியாயாதிபதிகள்ல ஒரு இடத்துல கூட மனோவாவும் மனோவாவினுடைய மனைவியும் ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை தாங்க அவங்களுடைய தேவையை கேட்கல. அவங்களுடைய தேவையை என்ன பண்ணல? கேட்கல. பை எனி சான்ஸ் இங்க இருக்கிற யாராவது திண்டுக்கல் ரிலேட்டடா இருக்கிறீங்களா? திண்டுக்கல் சம்பந்தப்பட்ட என் ஊர் திண்டுக்கல், பிகாஸ் ஐ சீ அந்த அந்த ஒரு ஊரை பார்த்துட்டே இருக்கேன். ஐ அம் சீயிங் திஸ் வேர்ட் திண்டுக்கல்ன்ற ஒரு ஊரை பார்த்துட்டே இருக்கேன். பிளீஸ் அன்மியூட். எனக்கு ஆஸ் ஐ டோல்ட், எனக்கு வந்து இந்த கூகுள் மீட் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க இங்க என்ன ரியாக்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பிளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் and show yourself and say neengala irundha neenga daivu seidhu unmute panni pesu. Madam, Kodaikanal Dindukal district, Roslyn Jay Mary. Temana hante temadi mana shekere rogam. Is there anybody else? Is there anybody else? Roba shante de ke avi. I'm searching for somebody else who is called for ministry, who is called for ministry, who has a strong call of God upon their ministry and they are connected with Dindukal. I see. If it is you, I want you to unmute yourself. Dindukal is an atom. My father, enoda appa oda ooru. Is there anybody else? Is there anybody else? I see a young person. How old are you, sister? How old are you, Perlin Evangeline? Perlin Evangeline. 29. I am looking for you. I see this young person. ஒரு ஐ சீ த ஃபயர் ஆஃப் காட். எப்படி இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசுவோடு கூட பேசிட்டு போறாங்க, their heart were on fire nu paakrorla. When I saw the place Dindukal, God showed me there is a woman, a very young woman whose heart is burning for the ministry of God. Let me tell you, I don't know what you are doing, sister. Whatever you do, however your family situation is, you are highly called. I want you to know this. You are highly called. No matter what you do, adhavadhu neenga eppadi patta personality na neenga enna pannalum satisfy aagamaatinga. You will only be satisfied when you serve the Lord. You will only be satisfied when you do something productive for the kingdom. I see that in my spirit. Mark my word, you will sign for Jesus. You will travel to nations. You will take the
gospel and speak the gospel to every nation around. Your hands and legs will take the gospel and spread the gospel around the world. Devan ungale, I speak in the name of Jesus, any lack that is stopping you, any barrier, adhavu ungala vita eppadi eppadi or person na, the call that you have, you will do a long jump, you will go for a sprint, ana sila karyangal is keeping you and pulling you back. I don't know what is it, but God is telling, I'm breaking down everything. Naan ella karyathiyum break down பண்ணுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ரீகமா ஸ்ட்ரென்தே டே அம்தே லீகமா இன் 3 மந்த்ஸ் டைம் ஐ சீ 3 மந்த்ஸ் டைம் சிஸ்டர் பெர்லின் ஐ சீ 3 மந்த்ஸ் டைம் God will release a blessing over your life. God will release a blessing over life. Come back. Let's come back to the word. So இந்த இடத்துல ரெண்டு சூழ்நிலைகளை பார்க்கறோம். ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட ஒரு குடும்பம் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்றாங்க. இன்னொரு சைடுல ஒரு நேஷன் தன்னுடைய டிஸ்ஒபீடியன்ஸ்னால பெலிஸ்தியர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க 40 வருஷமா இருக்கும். ஆனா இப்ப ஆண்டவருடைய டிவைன் பிளான கவனிங்க, அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ரெண்டு கல் என்னது, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா, கரெக்டா, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா. இப்போ இங்க ஆண்டவருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர்கிட்ட விடுதலையாக்க ஒரு டெலிவரர் வேணும். அதே டெலிவரர் இவர்களுடைய இந்த குடும்பத்திற்கு பதிலாயும் மாறணும். ஆமே நான் சொல்றேன், நிறைய நேரம் யூ குட் பி அ வுமன், நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், ஐ எம் அ வுமன் அண்ட் வெயிட்டிங் ஃபார் மை பிரேக் த்ரூ நீங்க சொல்லலாம். ஆண்டவரே நான் இந்த அற்புதத்துக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன், பட் வை ஆம் ஐ நாட் seeing any breakthrough in my life? Let me tell you, your breakthrough is not just ordained for you, it is also ordained for the kingdom of God. Amen. என்னுடைய பிரேக் த்ரூ எனக்காக மட்டும் ஆண்டவர் ஆர்டைன் பண்ணல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு பிள்ளை வந்தா நல்லா இருக்கும், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு மிரக்கு நடந்தா நல்லா இருக்கும், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்கும். பட் லெட் மீ டெல் யூ, டு யூ நோ தட் உங்களுக்கு தேவன் கொண்டு வர ஆசீர்வாதம் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்க போகிறது இல்ல, இட் வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். நிறைய நேரத்துல நம்ம கோத்ரூ பண்ணுகிற தாமதங்கள் ஏன் தெரியுமா? Because my blessing will serve me and serve the kingdom of God. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து when I introduce myself, என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, when I go to South Africa, துபாய், மலேசியா, இன்னும் மற்ற தேசங்களுக்கு ஊழியத்திற்கு போகும்போது, when I introduce myself, I say I'm a doctor, நான் ஒரு டாக்டர் மருத்துவரா இருக்கிறேன், I say I have 2 businesses, people will think, oh, she's very posh, very, என்ன சொல்றது, ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க போல, பிசினஸ் வச்சிருக்காங்கன்றாங்க, என்னது டாக்டரா இருக்கேன்றாங்க. பட் லெட் மீ டெல் யூ, என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ஒரு காரியம் சொல்லுவாங்க, greediness, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, greediness, பேராசையா. பேராசைன்றது, பேராசைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, not how much we earn. நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா அது பேராசை, ஆனா 20,000 ரூபாய்ல வாழ்றதுதான் நல்ல எண்ணம்னு நினைச்சிட்டு இருக்கோம். Listen to me carefully. There are people, சில நபர்கள் இருக்காங்க, 20,000 ரூபாய் வாங்குவாங்க, அந்த 20,000 ரூபாயும் அவங்களுக்கே வச்சிருப்பாங்க, என்ன பொறுத்தவரையும் அதுதான் பேராசை. பட் தேர் ஆர் அதர் செட் ஆஃப் பீப்புள், அவங்க எப்படின்னா, அவங்க 1 லட்சம் ரூபாய் வாங்குவாங்க, தே வில் கிவ் டு த கிங்டம் ஆஃப் காட் 90%, 95%, இன்ஃபேக்ட் ஆல் த பர்சன்டேஜ் தே வில் கிவ் டு த லார்ட். சோ கிரீடினஸ் பேராசைன்றது, நான் எவ்வளவு ஏர்ன் பண்றேன்றதுல இல்ல, நான் எனக்கு வருகிறதுல நான் எப்படி செலவு செய்கிறேன்றதுல. Let me tell you, if you are waiting for a blessing, I want you to do this oath. போர்த்தனை பண்ணணும் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்னைய இந்த மிரக்கல வச்சு ஆசீர்வதிச்சீங்கன்னா, நான் வெயிட் பண்ணுகிற அந்த ஆசீர்வாதத்தை வச்சு ஆசீர்வதிச்சீங்கன்னா, that blessing will serve you.
அந்த ஆசீர்வாதம். ஏன்னா ரெண்டு சைடு, ஒரு பெண்மணி இங்க பிள்ளை இல்லாம மலடின்னு இருக்கிறாங்க, இந்த சைடு ஒரு தேசம் டெலிவரருக்காக வெயிட் பண்ணுது. Let me tell you, when you say, Lord, when you give me a child, when you give me a breakthrough, when you bless me, when you provide me, I will give it to you. I will direct to you. I will send it to you. I will bless your people. I will bless your kingdom. Now I'm சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருந்ததுன்னா, it is so easy for God to bring the miracle into our lives. Amen. நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல. For me and my husband, we tithe 80% of our income. எங்களுடைய வாழ்க்கையில வருகிற அனைத்து வருமானங்களிலும் we tithe 80-90%, and sometimes it even goes to 100%. ராஜ்யம் கட்ட வேண்டும் பெண்மணியே, பெண்களே, வுமன் ஆஃப் காட், ஐ எம் டாக்கிங் டு யூ. வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? லெட் மீ டெல் யூ, உங்களுடைய அந்த இன்டென்ஷன், உங்களுடைய அந்த எதிர்பார்ப்ப, ஆண்டவரே, இஃப் யூ பிளஸ் மீ, ஐ எம் கோன் பிளஸ் யுவர் கிங்டம். இஃப் யூ பிளஸ் மீ, ஐ எம் கோன் பிளஸ் யுவர் பீப்புள். இஃப் யூ பிளஸ் மீ, ஐ எம் கோன் ஷேர் த காஸ்பல். இஃப் யூ பிளஸ் மீ, இஃப் தட் இஸ் யுவர் attitude, உங்களுடைய இருதயத்தினுடைய attitude அதுவா இருந்தா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. Let me rush. இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, மனைவி, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருக்கிறா. ரெண்டாவது வசனத்துல சொல்லியிருக்க, அவன் மனைவி எப்படி ஒரு நெகட்டிவ் டேக். யோசிச்சு பாருங்களேன், நம்மள நிறைய பேருக்கு பாசிட்டிவ் டேக் இல்லாம இருக்கலாம். அவங்க ஹெச்ஆர், இல்ல வந்து அவங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இல்ல அவங்க டாக்டர், இல்ல அவங்க இன்ஜினியர், இல்ல அவங்க இப்படி அப்படின்னு பாசிட்டிவ் டேக் இல்லாம இருக்கலாம். அட்லீஸ்ட் நோ டேக் இல்லாம இருந்தா கூட ஓகேதான். ஆனா திஸ் வுமன் இஸ் ஹேவிங் அ நெகட்டிவ் டேக், ஒரு நெகட்டிவ் டேக் லைன், ஒரு பிள்ளை பெறாத மலடின்ற ஒரு நெகட்டிவ் டேக் லைன். ஐ அம் ஸ்பீக்கிங் டு சம் வுமன் ஹியர். இங்க இருக்கிற சில பெண்களை பார்த்து சொல்றேன், சிஸ்டர், பாஸ்டர், என் வாழ்க்கையில ஐ ஹோல்ட் அ நெகட்டிவ் டேக் னு உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, ஐ அம் ஸ்பீக்கிங் ரைட் இன்டு யூ. ஆஸ் ஐ செட், வென் காட் ஸ்பீக்ஸ், கர்த்தர் பேசும் போது சீனாய் மலை அதிர்ந்தது. When God speaks to you, your atmosphere will change. உன் குடும்ப நிலைமை மாறும். அந்த பெண்மணி ஒரு நெகட்டிவ் டேகோட உட்கார்ந்து இருக்காங்க அங்க. ஆனா I want you to listen here. அந்த நெகட்டிவ் டேகோட எனக்குன்னு ஒரு பெருசா ஒண்ணும் இல்ல. I lack things. எனக்கு ஆசீர்வாதம் இல்ல. என்ன எல்லாரும் ஒரு மலடியா, ஒரு நெகட்டிவ் டேகோட பாக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதப்ப அங்க தேவ தூதன், நான் வசனங்களை சொல்லிடுறேன், பட் லெட் மீ ராஷ், ஓகே. அந்த தேவ தூதன் அந்த மூணாவது நாலாவது வசனத்துல இந்த மனோவாவின் மனைவிக்கு தரிசனம் ஆகிறத பாக்குறோம். மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளைய பெறுவாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளைய பெறுவாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளைய பெறுவாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளைய பெறுவாய். யோசிச்சு பாருங்க, லூக்கா 1 அதிகாரத்துல கேக்குற மாதிரியே இல்ல. ஒரு பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்ப தேவதூதன் அவர்களிடத்துல வந்து சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நான் சொல்றேன், இந்த உலகம் ஆஃப்டர் ஆல் வுமன் தானேன்னு நம்மள நெகட்டிவ் டேக் பண்ணிருக்கலாம். ஆஃப்டர் ஆல் வுமன் தானே. நிறைய குடும்பத்துல வுமன் படிச்சாலும் யூ டோன்ட் ஹேவ் ரைட்ஸ் டு டேக் டெசிஷன்ஸ். யூ கேனாட் டு எனிதிங் தட் யூ வாண்ட் டு டு. நீங்க நினைக்கிற காரியங்களை உங்களால பண்ண முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சாட்சி, ஒரு சகோதரி சொல்லும் போது கூட சொன்னாங்க, என்னால பேச முடியாது. There are women here who cannot verbalize your opinions. உங்களுடைய opinion உங்களால verbalize பண்ண முடியாத நிலைமைகளை நான் பாக்குறேன். I see that. ஆனா தேவதூதன் உங்களை நோக்கி தான் வராரு. I believe, you know, see, நிறைய நேரத்துல நம்ம வந்து names வைக்கும் போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னோடனே மனோவான் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தை மெடிடேட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ ஃபெல்ட் திஸ், எனக்கு ஒரு காரியம் தோணுச்சு. என்ன தெரியுமா,
ஒருவேளை மனோவாவினுடைய மனைவி பெயர் எழுதப்பட்டிருந்தா, மனோவான்ற பெயர் ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ, மனைவியினுடைய பெயர் தான் ஃபேமஸ் ஆயிருக்கும். கவனிக்கிறீங்களா பெண்களே? Woman of God, are you listening? ஏனா இந்த woman, she received the Holy Spirit to talk to her. தேவ தூதன் அவளோடு கூட பேச வருகிறார், வந்து சொல்றாரு, நீ பிள்ளை பெறுவான்னு மட்டும் சொல்லிட்டு போல. கவனிங், ஐ வாண்ட் யூ டு லிசன், ஐ வாண்ட் யூ டு லிசன். ஆண்டவர் வுமனை எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பண்றாருன்னு பாருங்களேன். See, I can give you many, many example. மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து பேசுறாரு. இப்படி அநேக பெண்கள் இடத்துல, ஒரு குடும்பத்துல, ஏன்னா நிறைய நேரம் we think only, you know, God can speak to husband. But let me tell you, women are super receptive. அதனால தான் பாத்தீங்கன்னா இங்க மேபி நிறைய சபையில இருந்து விசுவாசிகள், நிறைய பெண்கள் இருப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது நிறைய ஆண்கள் பிசாசு பிடிச்சு அலையறத பாத்திருக்கீங்களா? பெண்கள் பிசாசு பிடிச்சு அலையறத பாத்திருக்கீங்களா? There are many women who are possessed, right? Because பெண்கள் வந்து spirit realm-க்கு ரொம்ப tangible. They are very tangible for the spirit realm. So, பிசாசு, அதாவது பிசாசா இருக்கட்டும் இல்ல பரிசுத்தாவியானவரா இருக்கட்டும், women are created in that way. Even Garden of Eden-ல கூட பிசாசு யார் தான் வந்து first சோதிக்கிறான்? Women, because women is a weaker vessel. அந்த வுமனை வச்சுதான் உள்ள போக பாக்குறான். பட் லெட் மீ டெல் யூ, தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ராங்கர் வுமன் ஆல்சோ. இஃப் யூ சேனலைஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா, யூ வில் பி அவைலபிள் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு டாக் டு யூ. ஆவியானவர் உங்களோட கூட, யோசிச்சு பாருங்க, நம்ம எப்பவுமே ஏவால வச்சு வி ஆல்வேஸ் சே நெகட்டிவ் எக்ஸாம்பிள், ரைட்? But why can't we take Manoavinudaiya manaivi? Why can't we take Mariyal? Because they were positive examples for us to receive the instruction from Holy Spirit. Naan nambugira inge irukkira, I don't know how many of you are here, but inge irukkira yavarum, when you channelize unga aaviya ungaludaiya ungalai neenga parisutha aaviyanavar edathila channelize panninga, you could become one of Manoah's wife pole, Mariyalai pole, one of the powerfulest women ah mara mudiyum. So inda edathila devathoodan avul edathila darshanamagi nee pilla peruvan mattum solala, anga mano anda kolandaiya Samson ah eppadi valakkanum, pillaiya eppadi valakkanumra instruction oru pen edathila kodukapadudhu. Are you listening? நம்ம எல்லாருக்கும் நான் சொல்லவா, நான் இந்த இடத்துல வந்தது சாம்சன் எப்படி பிறந்தான்னு கதை சொல்றதுக்கு வரல. பிகாஸ் நீங்க இந்த நற்குணசாலின்ற மீட்டிங்க்கு நீங்க வர்றீங்கன்னா, ஐ அஸ்யூம் தட் மெனி ஆஃப் யூ ஆல்ரெடி ஆர் பிலீவர்ஸ் அண்ட் மெனி ஆஃப் யூ ஆர் ஆல்ரெடி யூ நோ ஹவு காட் இஸ் ஆர் ஹூ காட் இஸ். உங்களுக்கு அநேக கதைகள், சாம்சன் கதை இப்படி. இன்ஃபேக்ட் நான் இந்த டைம் ஒருவேளை இங்க இருக்கிற யாருக்காவது கூட்டிருந்தா, யூ கேன் ப்ரீச் மோர் பவர்ஃபுல் தன் எனிபடி எல்ஸ். ஐ எம் நாட் ஹியர் டு டீச் யூ அனதர் ஸ்டோரி, ஐ வாண்ட் யூ டு லிசன் கேர்ஃபுல்லி. நான் இன்னொரு கதையை சொல்ல வரல, நீங்க ஐ மீன் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த இடத்துல இந்த பெண்மணி தேவனுடைய வாய்ஸ் கேட்கிறவளா. வி ஆர் டாக்கிங் அபவுட் பில்டிங் ஃபேமிலி ஆல்டர்ஸ். ஒரு வுமன் ஒரு ஃபேமிலி ஆல்டரை பில்ட் பண்ற டாபிக்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். When this woman was desperate, இந்த பெண்மணி டெஸ்பரேட்டா இருக்கும்போது, when she channelized அவளுடைய ஆவிய தேவன் பேசுகிறதற்கு அவள் சேனலைஸ் பண்ணப்படும் போது, பிள்ளைய எப்படி வளர்க்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக் கொள்ளுகிறார். நான் சொல்லவா, விமன் நிறைய நேரத்துல பெண்கள், நீ ஒரு முட்டாள், யூ ஆர் அ ஃபூல், யூ டோன்ட் நோ எனிதிங், யூ கேனாட் டேக் டெசிஷன்ஸ், இப்படி நிறைய பேரு உங்களை டம்ப் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய உங்க கணவரோ, உங்க மாமியாரோ, இல்ல யூ மே பி இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வேர் பீப்புள் ஆர் டம்பிங் யூ. லிட்ரலி உங்களை ஒரு பர்சனாவே மதிக்காத அளவுக்கு டம்ப் பண்ணி கொண்டிருக்கலாம். லெட் மீ டெல் யூ, ஹோலி ஸ்பிரிட் டோன்ட் சீ ஜெண்டர்,
ஹோலி ஸ்பிரிட் டோன்ட் சீ ஜெண்டர். ஹோலி ஸ்பிரிட் பர்ஸ் தேவ தூதன் அந்த இடத்துல வந்து சொல்றாரு, உன் பிள்ளைய நீ இப்படிதான் வளர்க்க போறன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த நேம்லெஸ் வுமனுக்கு கொடுக்கிறார். நான் சொல்றேன் பெண்களே, யூ ஆர் மோர் தென் எலிஜிபிள் டு பில்ட் யுவர் ஃபேமிலி ஆல்டர்ஸ். என் கணவன் இப்படி இருக்காரு சிஸ்டர், என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க சிஸ்டர், இவங்க என்னுடைய ஃபேமிலி இப்படி இருக்கு பாஸ்டர், எனக்கு என்ன பண்றதுன்னு நீங்க தெரியலன்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? நான் சொல்றேன், இஃப் யூ சேனலைஸ் உங்க வாழ்க்கைய தேவனுடைய பிரசன்னத்துல மணிக்கணக்காய் உட்கார அலோவ் பண்ணுங்க, God will instruct you how to build your family altar. உங்க குடும்பத்தை எப்படி கட்டணும், உங்க பிள்ளைய எப்படி வளர்க்கணும், லிட்டரா ஒருத்தன் சேவ் பண்ண கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு நசரையன் விருதம் இருக்கணும், சேவ் பண்ண கூடாது, வைன் குடிக்க கூடாது, இப்படி தீட்டான ஒன்றை சாப்பிட கூடாது, லெட் மீ டெல் யூ, சாப்பிடவே கூடாதுன்ற அளவுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாருன்னா, ஆண்டவர் உன் பிள்ளைக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாரா? இல்ல உங்க பிள்ளைய எந்த காலேஜ் படிக்க வைக்கணும்னு சொல்ல மாட்டாரா? இல்ல உங்க பிள்ளைகளை எப்படி டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டாரா? ஐ see a mother here. ஆவில ஒரு தாயை பாக்குறேன். You are talking to your grown up son. ஒரு பெரிய பையன் கிட்ட பேசுறீங்க பேசுறீங்க பேசுறீங்க, your son is not obeying you. நான் சொல்றேன், கீழ்படியிலன்னு வெயிட் பண்ணாதீங்க. தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவளா இருக்கும்போது உன் பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன், டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷனை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இங்க இருக்கிற யாராவது ரூஃபஸ் என்ற நேமோடு தொடர்புள்ளவர்களா இருக்கிறீங்களா? ரூஃபஸ், ஐ சீ ஒரு ஒரு ரூஃபஸ். ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தட் ஃபேமிலி கேரிஸ் தட் நேம். ரூஃபஸ் என்ற பெயரோட சிஸ்டர், என்னோட பையன் தான், 4.5 வயசு. சஞ்சே மகான் சேரே மனா ஸ்ரீகலா மனா சஞ்சேரே மனா சிஸ்டர், என் ஆவில நான் பார்க்கிறது என்னன்னா, இந்த பிள்ளை கர்ப்பம் தரித்த நாள்ல இருந்தே நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில கை மீறி போயிருக்கிறத பாக்குறேன். நிறைய காரியங்கள் என் ஆவில நான் பார்க்கறது என்னன்னா, நிறைய காரியங்கள் உங்க கைகளை விட்டு சிந்தி போயிருக்கிறத பாக்குறேன். நீங்க அள்ள ட்ரை பண்றீங்க, ஒவ்வொரு காரியங்களாய் ஒன்றாய் கூட்ட ட்ரை பண்றீங்க. இது ஓகே, இது இது நழுவிடுச்சு, பட் இதுலயாவது கேர்ஃபுல்லா இருக்கலாம். இது நழுவிடுச்சு, இதுலயாவது கேர்ஃபுல்லா இருக்கலாம். யூ ஆர் ட்ரைங் டு பிகம் மோர் கேர்ஃபுல். ஆனா அந்த கடந்த அந்த சில நாள் வருடங்களாக தேர் ஆர் திங்ஸ் தட் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் யர் ஹேண்ட். உங்க கைகளை விட்டு நழுவி போகிறத பாக்குறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ வில் ரெஸ்டோர் இட், நான் அதை திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாரு. நீங்க எதை இழந்திருக்கிறீங்களோ, எது உங்க கைகளை விட்டு நழுவி போயிருக்கிறதோ, எது நழுவிடுச்சே போகுதேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஃபேமிலி, ஐ வில் ரெஸ்டோர் தி திங்ஸ் தட் ஆர் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். ப்ரேஸ் தி லார்ட். ரீகா மாஸ்டன் சேட்டே மாரி மானா ரீகா பாலா தே ரிமானா சாந்தே லோ தியாம் ரதா ஹனே மரதியா. இங்க இருக்க யாருக்காவது ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு ஒரு ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைய பாக்குறேன். ஐ சீ ஜஸ்ட் ஒன் டாட்டர் அண்ட் ஒன் தட் ஒன் டாட்டர் இஸ் லெஸ் தன் 2 இயர்ஸ் பாக்குறேன். யார் அது? ஐ சீ காட் ரேசிங் தட் கேர்ள் ஆஸ் அ ப்ராஃபிட்டஸ். இங்க இருக்க யாராவது இருக்கீங்களா? அப்படி ரீமா ஷான் மராந்தி யார் அது? பிளீஸ் அன்மியூட், பிளீஸ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. லீகா மாஸ்டான் பாரதியா அன்மியூட் பண்ணி பேசுங்க. உங்ககிட்ட பேச முடியாது, பிளீஸ் அன்மியூட். லோமாஸ், யூ ஹாவ் அ பேபி கேர்ள், பத்திரக்குள்ள இருக்கிறீங்களா நீங்க? தெரியும் ஒரு சந்ததியிலிருந்து யூ ஹாவ் அக்செப்டட் காட்,
அப்படி அந்த தேவனை தெரியாத சந்ததியிலிருந்து தேவனை தெரிந்து வந்ததுனாலேயே உங்க ஃபேமிலி ஹஸ் கான் த்ரூ அ லாட். பட் லெட் மீ டெல் யூ, திஸ் பேபி கேர்ள் வில் பி அ கேர்ள் அ ப்ராஃபெட்டஸ். தேவன் ஒரு தீர்க்க தரிசியாக எழுப்புகிறத நான் பாக்குறேன். Because when நான் பேசும்போது ஐ சோ ரெண்டு வயசுக்குள்ள ஒரே ஒரு பிள்ளைய வைத்திருக்கிற ஒரு தாயை பார்த்தேன். ஐ ஆஸ்க் ஆண்டவரே, கேட்ட ஆண்டவரே என்னன்னு கர்த்தர் சொல்லுகிறார், ஐ எம் ரேசிங் திஸ் கேர்ள் அஸ் அ ப்ராஃபெட்டஸ், ஒரு தீர்க்க தரிசியாக நான் எழுப்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எதுக்காக நீங்க தேவனை புடிச்சுக்கிறீங்களோ, ஏன்னா வசனம் சொல்லுது நீ என் வார்த்தையை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு. நான் சொல்றேன், நீங்க எதுக்காக ஆண்டவரையும் அவருடைய பிரசன்னத்தையும் பிடிச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் யூ டு ஹோல்ட் ஆன் டு காட் அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் யுவர் டாட்டர், பிகாஸ் உங்களுடைய பிள்ளைக்கு தேவனுடைய அழைப்பு உண்டு, தேவனுடைய அபிஷேகம் உண்டு. நான் சொல்லுகிறேன், அந்த பிள்ளையை தேவன் அவருடைய வாயாக உபயோகி. வருவோம் நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். சோ கர்த்தர் அந்த பெண்மணிக்கு அந்த பிள்ளைய வரப்போற பிள்ளைய எப்படி வளர்க்கணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். So, முதலாவது ஆண்டவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து she was able to hear the voice of God. ரெண்டாவது பிள்ளைய ஃபேமிலிய கட்டுகிறதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை, ஃபேமிலியை பில்ட் பண்ணுகிறதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை, தேவனுடைய பிரசனத்துல வளர்க்கிறதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை, ஃபேமிலி ஆல்டரை எப்படி பில்ட் பண்ணுகிறதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த உமன் தேவனுடைய பிரசனத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்த ஒரு காரியம் பாக்குறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி மனோவாவும் மனோவாவுடைய மனைவி ரெண்டு பேருக்கும் தான் பிள்ளை இல்லாம இருந்துச்சு. ஆனா God chose Manoah's wife to talk. ஆண்டவர் மனோவாவினுடைய மனைவி கிட்ட பேச சூஸ் பண்றாரு. மனோவாவினுடைய மனைவி தேவனுடைய சத்தத்தை கேக்குறாங்க. மனோவாவினுடைய மனைவி பிள்ளைய எப்படி வளர்க்கணும்ன்ற டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷனை, ஃபேமிலி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்ற டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அண்ட் பெற்றுக்கொள்ளுகிறது மட்டும் இல்ல, ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் மனோவாவினுடைய மனைவி இடத்துல இருக்கு, அதை கவனிங்க. 6 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை, அவர் தம்முடைய நாமத்தையும் எனக்கு சொல்லவில்லை. இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் த வேர்ஸ் கவனிங்க. அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு மனோவாவினுடைய மனைவி மனோவா கிட்ட சொல்றத பாக்குறோம். Woman, I want you to listen. I want you to listen. ஆண்டவர் woman ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சனா உருவாக்கி இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? Are you listening? நான் சொன்ன மாதிரி there is no video. So, என்னால யாரு பாக்குறீங்க, யாரு கேக்குறீங்க, இல்ல கூகுள் மீட் ஆன் பண்ணி ஒரு ஓரமா செல்ஃப்ல வச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் யூ டு லிசன். ஐ வாண்ட் யூ டு லிசன். இந்த இடத்துல ஒரு மனைவிய ஆண்டவர் ஒரு இன்ஃபுளுன்சியல் வுமனா உருவாகி இருக்கிறார். இன்ஃபுளுன்சியல் வுமன்னா எப்படி சொல்றது, ஒரு ஹவு டு சே, யாராவது தமிழ்ல சொல்லுங்க பாப்பா அந்த வார்த்தையை. இன்ஃபுளுன்சியல், இவங்க சொன்னா அது நடக்கும் அந்த மாதிரி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க கவனிச்சிருக்கீங்களா, ஒரு ஒரு பொண்ணுக்கு மட்டும் புதுசா கல்யாணம், இங்க இருக்க எல்லாருமே பொண்ணு, சோ தைரியமா பேசலாம். ஒரு பொண்ணுக்கு மட்டும் புதுசா கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மட்டும் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு காரியத்தை அவங்க அப்பாக்கோ அவங்க அம்மாக்கோ அகெயின்ஸ்டா பேசிட்டாருன்னா, உடனே அந்த மாமனாரும் மாமியாரும் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ தான் சொல்லி கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இவ தான் சொல்லி கொடுத்துட்டான். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு
அவருடைய தாட்டை இன்ஃப்யூஸ் பண்ற பவர் இருக்கு. கவர்னிங், ஐ வாண்ட் யூ டு லிசன் கேர்ஃபுல்லி. இது வுமனுக்கு கர்த்தர் கொடுத்த பாசிட்டிவ் ஹேபிட்ங்க. கவர்னிங், லிசன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடி வரையும் அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசியிருந்தாவோ இல்ல மற்ற காரியங்களை தவறா பண்ணியிருந்தாவோ யாருமே அந்த ஆணை குறை சொல்லவே மாட்டாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு காரியம், அந்த ஆண் ஒரு ஒரு காரியத்தை பண்றான் உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ சொல்லி கொடுத்துட்டா, அவ மாத்திட்டா, அவ செஞ்சிட்டா. பிகாஸ் த வேர்ல்ட் பிலீவ், இந்த உலகமே நம்புது, ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு காரியத்தை இன்ஃபியூஸ் பண்ண முடியும்னு. நீங்க நம்புறீங்களா? அத நாம நினைச்சா ஒரு காரியத்தை ஒருத்தரை செய்ய வைக்க முடியும்னு எனக்கு, நீங்க நம்புறீங்களான்னு தெரியல, நான் நம்புறேன். அதான் என் ஹஸ்பண்ட் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னா கணவன் தலை தாங்க, ஆனா கணவன் எந்த சைடு பார்க்கணும்னு திருப்புறது கழுத்து மனைவியா. என் தலை, என் குடும்பத்தினுடைய தலைவர் என் கணவரு, என் கணவர் தான், என் கணவர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த தலை எங்க பார்க்கணும்னு டிசைட் பண்றது யாரா? மனைவியா? ஏன்னா மனைவிதான் கழுத்தாம். சோ வுமன் இஸ் அன் இன்ஃபுளுன்சியல் பர்சன். அதனாலதான் பாத்தீங்கன்னா தெரியும், ஆதியாகமம் ஒன்னாம் அதிகார ஆதியாகமம்ல ஆதாம் ஏவாள் 2-3 அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் ஏவாள் கிட்ட அந்த பிசாசு அந்த கனியை கொண்டு வந்து கொடுக்கிறார், கொடுக்கிறான், கரெக்டா? அந்த கனியை கொடுத்த உடனே என்ன, எதனால அந்த ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டா? வசனம் சொல்லுது, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்திய தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அதனால அவ என்ன பண்ணானா, அந்த கனிய வாங்கி சாப்பிட்டா அப்படின்னு இருக்கு. There were three reasons why Eve took that fruit and ate that fruit. கவனிக்கிறீங்களா? ஏவாள் அந்த பழத்தை ஏன் வாங்கி சாப்பிட்டா அப்படின்னா, கண்ணுக்கு நல்லா இருந்துச்சான், டேஸ்டுக்கு நல்லா இருந்துச்சான், என்னது பார்வைக்கு இன்பமும், அந்த மூணு காரியம் வாட் எவர். சோ அந்த மூணு கண், நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு சாரி எடுத்தா கூட ரேட்டு குறையணும், என்கிட்ட இல்லாத கலரா இருக்கணும், அதே நேரத்துல என்கிட்ட மட்டும் இல்ல எவங்க கிட்டயும் இருக்காது சரியா இருக்கணும். அதுதான் உமனுடைய மென்டாலிட்டி. நாங்க ஈஸியா ஒரு காரியத்தை கன்வின்ஸ் ஆகவே மாட்டோம், ரைட்? ஏன்னா உமன் வந்து எப்பவுமே வி நீட் அந்த கன்வின்சிங். ஆனா ஆதாமுக்கு கொடுக்கும்போது ஆதாம் ஏதாவது ஒரு ரீசன்னாலதான் அந்த கனியை வாங்கி சாப்பிட்டான்னு இருக்கா? ஏவாளுக்கு மட்டும் மூணு ரீசன் தேவைப்பட்டுச்சு, பார்வைக்கு, சாப்பிடுறதுக்கு, பாக்குற எல்லாத்துக்கும் மூணு ரீசன் தேவைப்பட்டுச்சு. ஆனா ஏவாளுக்கு ஆதாமுக்கு எப்படியா? அவ குடுத்தாங்க, நான் சாப்பிட்டேங்க, அவ்வளவுதான். ஆதாமுக்கு எப்படி? அவ குடுத்தாங்க, நான் சாப்பிட்டேங்க. ஆனா ஏவாளுக்கு எப்படின்னா, மூணு டிஃபரெண்ட் ரீசன் தேவைப்பட்டுச்சு டு ஈட் தட் ஃப்ரூட். ஐ வாண்ட் யூ டு லிசன் ஹியர், நான் சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. Woman nanacha, yosu parunga, that was such a negative example, but I want you to listen carefully. Adam kitta da anda solirkar saapradane, ana or penna nanacha, she can influence her husband so well, and the husband ad appadiye vaangi saapidran. Yena anga yeval or negative influential influencer a irunanga. பட் இந்த இடத்துல நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்துல அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷர் ஒருவரின் இடத்தில் வந்தார். She is conveying what God told her. தேவன் சொன்னத இந்த பெண்மணி அவங்களுக்கு கன்வே பண்றான், கரெக்டா பண்றான். நான் சொல்றேன், ஃபேமிலி ஆல்டரை பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு ஆல் த உமன், கல்யாணம் ஆன உமன், கல்யாணம் ஆகாத உமன், எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஃபேமிலி ஆல்டரை பில் பண்ணணும்னு நினைக்கிற நீங்க ஜெபிச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர்கிட்ட பேசுறவங்க மட்டும் இருக்கக்கூடாது, சரியான காரியங்களை குடும்பத்தினரிடம் பேசுகிறவர்களாயும் இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இதே நான் மனோவாவா இருந்தா என்ன நினைச்சிருப்பேன் தெரியுமா? நான் மனோவாவா இருந்தா என்ன தெரியுமா நினைச்சிருப்பேன்? நாங்களே ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம இருக்கோம்,
இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். யாரோ வானத்திலிருந்து ஒருத்தர் தேவதூதன் வந்தானா பேசினாரா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து பைத்தியம் மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்கா. I think she has got hallucination. I think she is hearing somebody talking. அவளுக்கு ஒரு visual hallucination, என்ன சொல்றது, audible hallucination வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனோவாவா நான் இருந்தேன்னா நினைச்சிருப்பேன். என் பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சிருச்சு, பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல நினைச்சு நினைச்சு இப்ப யாரோலாம் பேசுற மாதிரி எல்லாம் என் பொண்டாட்டிக்கு கேக்குதுன்னு நான் நினைச்சிருப்பேன். கவனிங்க, this woman was rightly influencing her husband, her family. சரியா அவ குடும்பத்தை அவள் நடத்துகிறவளா இருந்தா. ஐ சி 19 மார்ச் ஒரு டேட்டை பாக்குறேன். 19 மார்ச், யாருக்காவது 19 மார்ச் டேட்டோட தொடர்பு இருக்கா? இஸ் தேர் எனிபடி கனெக்டட் வித் 19 மார்ச்? சோ தேதே மகான் தேதே மனஹான் தேதே ரோகா பாஷன் தேதே ராதிகா ராதிகா போஷ். Yes, my husband's birthday is on 19th March. What is he doing, sister? What is he doing? He's got an online, I mean, he's got a customer. I see, okay, I don't want anything from you. I don't want anything from you. This is what I see in my spirit. I see God is opening a huge door in front of the hospital. Because when I saw 19 March in the date na paakumbodhu, I was asking God, Lord, what is it? But I see in my spirit, Roma sekere mana anere leekama aandavar or periya or door open panugiradha na paakuren. Nariya kaariyangala avargalukku yemaatramana soonala irukku. நிறைய காரியங்களை ஏமாந்து போயிருக்கிறாங்க. நிறைய மனுஷர்களுடைய வாழ்க்கைய, நிறைய மனுஷர்களை நம்பி he has wasted his life a lot. நிறைய காரியங்கள் வேஸ்டா போயிருக்கிறத பாக்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, he is opening a door in front of him. ஒரு டோர் ஓபன் பண்ணுகிறார், அது டிவைன் கனெக்ஷன்ஸையும் ஃபேவரையும் கொண்டு வரும், தேவனுடைய தயவை கொண்டு வரும். நான் பேசுகிறேன், மஷி கேலேமான அந்தரே ரிகவா சண்ட ரீவலா தீகவா சண்டே தேம்ரதா அந்தலே Every closed doors. நிறைய பேருக்கு முன்னாடி அவமானங்களை சந்தித்து இருக்கிறீங்க. I'm seeing lot of shame in front of you. Yes, sister. But God is saying, I am opening a door where no man can shut. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் ஓபன் பண்ண போகிற டோரு உங்களுடைய உங்களுடைய ஸ்கில்னாலயோ, நாலேஜ்னாலயோ, அண்டர்ஸ்டாண்டிங்னாலயோ, விஸ்டம்னாலயோ இருக்க போறது இல்ல. எப்படி வெசலியல் மேல தேவனுடைய ஆவியானவர் வந்ததுனால அவனுடைய எண்ணம், அவனுடைய பார்வை, அவனுடைய அவனுடைய செயல்கள்ல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்ட போது வெசலியல் வாஸ் கிவன் ஆனர், வெசலியல் வாஸ் கிவன் அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், விஸ்டம் அண்ட் ஸ்கில்ஸோ. அதே போல ஆண்டவர் உங்க கணவரை அவருடைய ஆவியினால் நிறைத்து சில சூப்பர் நேச்சுரல் ஒவ்வொரு முறையும் தேவனை தேடும் போது அந்த ஜாபுக்காக அவர்கள் எக்விப் ஆக்கப்படுவார்கள். நான் செபிக்கிறேன், Lee Davasada Ribanadiya Kribeli Aradurava. Is there anybody else who is connected with 19th January? I see same 19, but I see January. Is there anybody connected with 19th January? Roba Santa da 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 maraka bala sete de maradiyarada. Yori bala diyakreve 19th January paakra masika lamana deke baba baba. Roba Santa da 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 di bala diyakreve mana santa da da da. I don't have time. I cannot wait. Moshe ke mana. Loka ba 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 shante re de mahante re mana. Lata sister, Lata sister. Yoka ba shante re mana shikara mana dika ba. What is your daughter doing? What is your daughter doing? Well, my sister's daughter, sister. She's in Canada. Her name is Anisha. I don't know whether she's facing some challenges with her visa and her work. I don't know. But I see God is signing a document.
அந்த குடும்பத்துல ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்றத நான் பாக்குறேன். ஐ சீ காட் இஸ் சைனிங் அ டாக்குமெண்ட், ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரியான ஒரு காரியம் சைன் பண்ணப்படுகிறத பாக்குறேன். இந்த நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்துல இந்த பெண்மணி கரெக்டா அவ ஹஸ்பண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா. ஐ ஓன்லி ஹேவ் 10 minutes, ஐ வில் ஃபினிஷ் இட் ஷார்ட் 8. கரெக்டா அந்த பெண்மணி அந்த அந்த ஹஸ்பண்டுக்கு கரெக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறத நாம பாக்குறோம். அண்ட் நாட் ஜஸ்ட் ஒன்ஸ், யூனோ, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா இவன் மனோவாவும் அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு ஜெபிச்சு வெயிட் பண்றான். மறுபடியும் 2வது முறையும் ஏஞ்சல் ஆஃப் காட் மறுபடியும் மனோவாவினுடைய மனைவிக்கு அப்பியர் ஆகிறத பாக்குறோம். இந்த முறை மனோவாவின் மனைவி சொல்றாங்க, ஏஞ்சல் ஆஃப் காட பார்த்து, நீங்க வெயிட் பண்ணுங்க, லெட் மீ கோ கால் மை ஹஸ்பண்ட், கால் மை ஹஸ்பண்ட் அண்ட் கம். தேவதூதனை பார்த்து சொல்ற, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் என் கணவரை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், உமன்ன்றவ ஹஸ்பண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவ மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட தேவ சந்நிதிக்கு கூட்டிட்டு வரவ. யோசிச்சு பாருங்க, 2வது முறையும் தேவ தூதன் அதே பெண்மணி கிட்டதான் பேசுறாரு. முதல் முறை பிள்ளைய பத்தி பேசினாரு, 2வது முறை மறுபடியுமாய் வந்து மனைவி கிட்டே பேசுறாரு. இப்ப மனைவி சொல்றா, நான் முன்னாடி கரெக்டா என் ஹஸ்பண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்போ அவரை உங்ககிட்ட கூட்டிட்டு வர நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற பெண்மணிகளுக்கு இட் இஸ் யுவர் ஜாப் டு பில்ட் யுவர் ஃபேமிலி ஆல்டர். உங்க பிள்ளையை எப்படி வளர்க்கணும், இட் இஸ் யுவர் ஜாப். நான் சொல்றேன், I can say I'm a doctor, I can say I'm an artist, I can say I'm a pastor, I can say anything, I have business, I can say anything. But let me tell you, a real woman should know how to steward her family. She cannot say I'm too busy for everything. Now I'm sorry, ministry ko munnadi, God entrusted me with my family. என் கணவர் என்னுடைய அசர்ட், என் பிள்ளை என்னுடைய அசர்ட். ஐ கேனாட் சே ஐ அம் எ பிஸி பாஸ்டர், ஐ கேனாட் சே ஐ அம் எ பிஸி டாக்டர், ஐ கேனாட் சே ஐ அம் எ பிஸி. நான் சொல்றேன், ஐ அம் நாட் பிளேமிங் எனிபடி, பட் தேர் ஆர் லாட் ஆஃப் டைம், நிறைய நேரத்துல வுமன் என்னன்னா, ஐ அம் பிஸி, பிஸி, ஐ அம் பிஸி. லெட் மீ டெல் யூ, ஐ லவ் வுமன் ஹூ ஆர் போல்ட், போல்ட் ஃபார் காட். But let me tell you, it is your duty to take care of your children and it is your duty to build the family altar. Now, sir, every single day I take time to teach my 3-year-old daughter about ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லி கொடுக்கிறதுக்கு I take time. ஒவ்வொரு நாளும் 2 முறை to pray with my family I take time. I take time to spend and invest my time to my family because God is entrusting a woman to build family altar. குடும்பத்தை கட்டுகிறதற்கு, குடும்பத்தை தேவனத்துல யோசிச்சு பாருங்களேன், மறுபடியும் ஏஞ்சல் ஆஃப் காட் வரும்போது, ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, I have traveled to many many churches. நீங்க டிராவல் பண்ணும்போது, இல்ல நீங்க மத்த சபைகளுக்கோ இல்ல உங்க சபையோ கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம இந்தியன் டிபிக்கல் பெண்டிகாஸ்டல் சர்ச்ல ஒரு சைடு ஆண்கள், ஒரு சைடு பெண்கள் உட்காருவாங்க, கரெக்டா?
ஏதாவது ஒரு சர்ச்லயாவது பெண்களை விட ஆண்களை நிறைய பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு சர்ச்ல இங்க இருக்க யாராவது ஒருத்தர், எவ்வளவு பேர் இப்ப நான் எவ்வளவு கேட்டது கை தூக்குனீங்களே, இப்ப ஒருத்தராவது கை தூக்குங்க பாப்போம். Because we never seen any church with more men and less women. Correct? We have never seen. Now, I'm saying, why is this? Our women are talking to you about this. என் ஹஸ்பண்ட் அப்படிதான், அவர் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் கேட்க மாட்டார், அவர் சர்ச்சுக்கு எல்லாம் வர மாட்டார், பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டார், ஒண்ணுமே சொல்ல மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்டர் சொன்னா கேட்க மாட்டாருன்னா ஒரு இன்ஃபுளுன்சியல் உமனை ஆண்டவர் அந்த குடும்பத்துல வச்சிருக்காரு. மனைவி சொன்னா கேட்காத ஹஸ்பண்ட், பாஸ்டர் சொன்னா கேட்க மாட்டாரு. You have to build your family altar. It is your duty to take your husband to the Lord. Don't complain about your children. என் பிள்ளை கேட்க மாட்டேன், என் கணவர் கேட்க மாட்டார், டோன்ட் கம்ப்ளைன், பிகாஸ் இட் இஸ் யோர் டியூட்டி அண்ட் யூ நோ ஹவு டு இன்ஃபுளுன்ஸ். யூ நோ ஹவு டு இன்ஃபுளுன்ஸ். எங்கயாவது உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா உங்க ஹஸ்பண்ட இல்ல உங்க ஃபேமிலி உங்க 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 ஹஸ்பண்ட என்ன சொல்லி கூட்டிட்டு போனோம்னு உங்களுக்கு தெரியும்ல, தட் மீன்ஸ் உங்களால அந்த நபரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது தவறான கேரக்டர் இல்ல. இன்ஃபுளுன்சிங் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் அ ராங் கேரக்டர். ரிமெம்பர், இன்ஃபுளுன்சிங்ன்ற ஒரு காரியத்தையே ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அதை ஏவால் தவறா யூஸ் பண்ணிட்டாங்க, ஆனா இந்த மனோவாவின் மனைவி கரெக்டா யூஸ் பண்ணிருக்கா. ஹல்லேலூயா. ஷி செட், ஆண்டவரே நீங்க மறுபடியும் என்கிட்ட அப்பியர் ஆயிருக்கீங்க, ஆனா நான் போய் என் கணவரை கூட்டிட்டு வந்துடுறேன். பிளீஸ் வெயிட், ஐ வாண்ட் யூ டு மினிஸ்டர் டு போத் ஆஃப் அஸ். I want you to encounter my husband. Family, church, sabaye viswasiye pengale ungala paathu na solren, if you don't bring your husband to the Lord, he may never see an encounter God. தேவன பார்க்கவோ, தேவனை தரிசிக்கவோ, தேவனுடைய வார்த்தையோ அவரால கேட்கவே முடியாது. If you don't build your family altar, நான் சொல்லவா, அவரை ஜெபிக்க வைக்கிறதுக்காக, உங்க அப்பாவை ஜெபிக்க வைக்கிறதுக்காக, உங்க உங்க அண்ணனை ஜெபிக்க வைக்கிறதுக்காக, உங்க கணவரை ஜெபிக்க வைக்கிறதுக்காக சில காரியங்களை விட்டு கொடுத்து போகணும்னா விட்டு கொடுத்து போங்க, தவறே இல்லை. ஆனா அன்பார்ச்சுனேட், நான் சொல்றேன், இங்க எல்லாரும் பும்மனா இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு காரியம் உண்மையா சொல்லவா, நிறைய நேரம் பெண்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெட்வைட்னஸ் நான் பாக்குறேன். ஸ்பிரிச்சுவல் ஹெட் வைட்னஸ், ஏன்னா இங்கதான் இத சபையில பேச முடியாது, ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பேச முடியாது. ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் என்ன யூஸ் பண்றாரு, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிறார். நான் சொல்லுவா, உங்க ஈகோவை விட்டு கொடுத்து உங்க கணவரை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போக முடியும்னா கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க பண்ணாத தவறுக்கு சாரி கேட்டு கூட ஆண்டவர் சபைக்கு உங்க கணவரை கூட்டிட்டு போனோம்னா கூட்டிட்டு போயிடுங்க. எதையாவது ஒன்னு விட்டு கொடுத்தாதான் என் அண்ணன் சர்ச்சுக்கு வருவான்னா விட்டு கொடுத்து சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, தேவனிடத்துல கூட்டிட்டு போயிடுங்க. பிகாஸ் வுமன், வி ஆர் இன்ஃபுளுன்சியல் பை நேச்சர், தட் இஸ் ஆர் கிஃப்ட் கிவன் பை காட். இவன் சொல்றா ஏஞ்சலை பார்த்து, பிளீஸ் வெயிட், லெட் மீ கோ அண்ட் பிரிங் மை ஹஸ்பண்ட், let me go and bring my husband. Woman, you carry the power of influencing. Un pillaya eppadi valakkanumra instruction God is entrusting you with. I'm closing right now. Andrutta kelunga, mashi kema, by any chance is there any doctor here? Inga maruthuva tholilukku sambandhapatta yaravadhu inga irukkringla? சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, சகோதரியே உன் வாழ்க்கையில யூ ஹோல்ட் ஒரு பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் உனக்கு இருக்கும்,
யூ வில் கேரி மெனி டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் சொல்றேன் நிறைய நேரம் லெட் மை லைஃப் கெட் செட் சோ தட் ஐ கேன் ஹெல்ப் அதர்ஸ் யோசிக்காதீங்க. என் வாழ்க்கை முத நல்லா மாறட்டும், அப்புறமா நான் மத்தவங்களுக்கு நான் உதவியா இருக்கிறேன் நீங்க யோசிக்காதீங்க. Because I see you are a highly influential person. You can talk about Jesus. நான் சொல்றேன் நீங்க மட்டும் உங்க செல்ல விட்டு இன்னும் ஃப்ரீயா வந்தீங்கன்னா you will earn more souls for God. You will earn more souls for God. You have, I see God's crown upon you. I see God's crown upon you. I see God will use you for the kingdom. Mashekemana. Europe Ashantada. Texas in Ravurk Samandapati Aralingla. Texas. US Texas Samandapati. Is there anybody who is connected with Texas? Is there anybody here? Shoka Mashantede Mahantere Manashakala. யோரிக்கம் அசாந்தே டே 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 மராதி யார் தூரவலகோ சீக்கமா ரமான டே கே லீபரா யோரி பனாசாந்தி. ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு வெயிட் மாசி கேரேமா ஹந்தோ லீக மாசாந்தேரேமா ஹந்தியா கிரவேலியா. எல்லாரும் கண்கள் மூலம் அந்த நேரத்தை கண்களை மூடி மாசி கேரிமா நகந்தர ஹந்திலே யோரி பனா. அண்டு வரே இந்த பெண்கள் ஒவ்வொருத்தரையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நாங்க ஃபேமிலி ஆல்டரை பில்ட் பண்றதுக்கு யூ ஆர் என்ட்ரஸ்டிங் ஹர். You are entrusting her. Is there anybody connected with the name Gladi? Gladi in the name of connection. So I was about to close and I'm hearing God speaking this name to me. Gladi in the name. Gladi or Gladys or Roba Shanti De Manash Shekere. I see. Gladys. Oh Shekhe Ma Shanti Te 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 Ma Shika Ma Ma Ma. Are you in ministry? Because I see a Gladi in ministry. I cannot respond, I cannot prophesy, I don't, you know, I see a name called Gladi and I'm seeing that person is preaching. ஒரு ஊழியத்துல இருக்கிற ஒரு நபரை பாக்குறேன். மனைவியை போல இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீர் உபயோகிப்பீராக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு நேம்லெஸ் உமன், ஒரு நெகட்டிவ் You chose her, you spoke to her. அவங்க பிள்ளைய எப்படி வளர்க்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தீங்க. அவங்க கணவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு வுமனா அவங்க இருந்தாங்க. And then she was a woman who took her family to you, took her husband to you. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் உடைத்து இங்க இருக்கிற பிள்ளைகள் உமக்காய் ஊழியத்துல எழும்பட்டும் நான் செபிக்கிறாண்டவர். ஊழியத்துல எழும்பட்டும் நான் செபிக்கிறாண்டவர். ஊழியத்துல எழும்பட்டும் நான் செபிக்கிறாண்டவர். சீக்கா மாமா ரோ மனா ஷேகே மாமா மாஷன் சேதே டேமா ஹந்தே லீக்கா மாஷன் சேதே டேதே டேமா ராதி யார தூர பலபோ லீங்கா மாஷன் சேதே. சில கடன்களை தேவன் முடிப்பார் நான் செபிக்கிறேன். நீனோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். மஷீக்கேரே மனா அந்தே லிபா ரியான தூர பலபா பிரியா 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 மணி. Are you in debts? உனக்கு உங்க உங்க ஃபேமிலியில டெத்ஸ் இருக்கா, கடன்கள் இருக்கா? I don't know why. Are you having கடன்? ஆமா மேம். Because when I saw name பாக்கும்போது ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்ற ஒரு காரியம், சில கடன்கள்ல இருந்து உங்க குடும்பத்தை என் ஆண்டவர் விடுதலையாக்குவேன் சொல்றாரு. சில கட்டுகளை நான் பாக்குறேன். உன் குடும்பம் பெருசா தேவனை அறியாத நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. But I see in my spirit ஆவில பாக்குறேன். நீ அவங்களுக்காக ஜெபிக்கிறதையும் பாக்குற. ஆண்டவர் சொல்றாரு அவர்களை நான் தொடுவேன். நீ ஒரு இன்ஃபுளுசல் உமனா
இருப்பேன்னு சொல்றாரு. உன் வாழ்க்கையை நீ அவர்களை தொடுவ, அவர்கள் மாறுவார்கள்னு சொல்றாரு. ஆண்டவர் சகல கடன்களையும் இயேசுவின் நாமத்துல ஐ ஸ்பீக் தி சூப்பர்நேச்சுரல் டெத் கேன்சலேஷன், ஐ ஸ்பீக் தி சூப்பர்நேச்சுரல் டெத் கேன்சலேஷன் இயேசுவின் நாமத்தினால. ரீபா சாந்தே ரீமா ராக்காவா அம்தே ரீபா ராசாந்தே ரே அம்தே ரீகா மஸ்கேலியா ரதுபிரபலவா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஐ ஸ்பீக் ரோபா சாந்தே ரீமா நாம். ஆக்சுவலி ஐ டோன்ட் சீ எனி நேம் கால்ட் சுனிதா. இந்த சுனிதா ஒரு நேம் இல்ல, பட் ஐ ஹியர் திஸ் நேம் கால்ட் சுனிதா. சுனிதான்ற ஒரு நேம் என் காதுகள்ல விழுகிறது. இஸ் தேர் எனிபடி கனெக்டட் வித் தி நேம் சுனிதா? லோகா பாபா சாந்தே ரே 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 அம்தே லீகா பாசி கரமா மாமா மசே தே 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 யோ ரிகா பாபா பாபா சாந்தே தா. ப்ளீஸ் அன்மியூட், ஐ அம் ஜஸ்ட் ஃபினிஷிங். ரோபா சாந்தே ரீமா நா சாந்தே ரே அம்தே லீகா பாபா பாபா. காட் இஸ் சேஞ்சிங் ஹர் சீசன். ஐ சீ சுனிதா இன் மை. சொல்லுங்க. No, no, not Sumita, not Sumita. Sumita is less. Sunita. I see Sunita. Sunita. I see Sunita. Lopa, sa, ta, 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 ta. Yo, ke, ma, se, te, te, te. I see Andavar and Sunita and the Nabarukku. Oru season a maatchukiradha na paakka. Yesuvi naamathinaala. Irukka yaaravathu full-time ministry le irukkiren solveengala? Is there anybody who say I'm a full-time minister of God? ஊழியம் செய்யறேன், நான் ஃபுல் டைம் ஊழியம் செய்யறேன்றவங்க. ரோபா ஸ்ரீகா ராமாமா ஐ சி சம்படி ஹியர். இங்க சில பேர் அப்படி இருக்கிறத நான் பாக்குறேன். யூ ஆர் ஃபுல் டைம் மினிஸ்டர். ஐ நோ தட். ஐ நோ ஐடா, பட் இஸ் தேர் எனிபடி எல்ஸ்? எம் ஐடா, ஐடா, ஐடா மாஸ்டிகேமா. ஓகே ரீகா பாபா சாந்தடா. ஐ சி, யூ நோ யூ ஆர் ட்ரைங் டு கிளைம்ப் எ மவுண்டன். யுவர் ட்ரீம்ஸ் ஆர் பிக். ஐ சி யுவர் ட்ரீம்ஸ் ஆர் பிக் ஐடா. உங்களுக்கு ட்ரீம் பெருசா இருக்கு. தேவனை பற்றின காரியங்கள், தேவனுடைய ஊழியத்துல ஒரு ட்ரீம் விஷன். யூ லைக் எ ட்ரீமர். யூ விஷன் எ லாட். கரெக்ட். நிறைய ட்ரீம்ஸ் உங்களுக்கு கொடுக்கறத நான் பாக்குறேன். பட் நிறைய நேரத்துல மவுண்டன் பெருசா இருக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு டு கிளைம் கேக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, when you don't know to climb, that is when you have to trust me. அப்பதான் நீங்க என்ன நம்பணும். ஏன்னா ஐ சி, யூனோ ஒவ்வொரு ஸ்டெப்லயும், மவுண்டனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஐடா, ஐ சி காட் லிஃப்டிங் யூ அப். ஐ சி காட் லிஃப்டிங் யூ அப். நான் சொல்றேன், எனி சேலஞ்சஸ் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரியாக, ஐ பிரேக் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எனிதிங் தட் கம் அகைன்ஸ்ட் யுவர் மினிஸ்ட்ரி, ஐ பிரேக் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல தேவனுடைய ஊழியக்காரியாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக, ஐ பிரேக் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நதிங் ஹஸ் பவர் டு பாதர் யூ. இயேசுவின் நாமத்தினால மசி கேரிமானா, யூ வில் பீ ஆனர்ட், யூ வில் பீ கிரவுன், யூ வில் பீ ஆனர்ட். ஆண்டவர் உங்க ஊழியத்தை பெருக பண்ணுவாரு. ஐ சி யுவர் territories being expanded. I see territories being expanded. Roka baba shante re mara hante re mara. Oh yara mama shante re mara hante re mara. Is there anybody praying for a geographical shift? கனடாக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ ஆர் டெஸ்பரேட் அபவுட் கனடா அண்ட் யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் கனடா. கனடாக்காக வெயிட் பண்றீங்க. ஐ சி கனடாக்காக ஜெபிக்கிறீங்க, கனடாக்காக ட்ரை பண்றீங்க, கனடால ஜாப் தேடுறீங்க. ஐ சி சம்படி டெஸ்பரேட்லி வெயிட்டிங் ஃபார் கனடா. ரீமா சாந்தா தா 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 கனடாக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மகன் பேர் ஆண்டி சங்கீதா. பேர் சங்கீதா. மகள் ராமா ஷேகேரி மனஹாஞ்சேரி. ஐ ஸ்பீக் லோ சஞ்சா தா 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 ஷேகேரி மன. லெட் எவ்ரி தான்ஸ், ஒவ்வொரு தானும் சப்ஜெக்ஷன் குள்ள வரட்டும் நான் பேசுறேன். ஒவ்வொரு முட்களும் ஆண்டவருடைய கீழ்ப்படிதலுக்குள்ள வரட்டும் நான் பேசுகிறேன். ஐ ஸ்பீக் ஃபேவர், I speak divine destiny. Sangeetha udaya vaalkaiyila devanudaya divine destiny open aagatum chebikira. I bless everybody in the name of Jesus. Inga irukkira ovvorutharum successful family altar build pannugira pengalai maaruvaargal endru naan aashirvadikira. Yesuvin naamathile. Amen. Amen.